हाई फ्रेंड्स ना डिसी नम वीडियो 5 ईसी रबर बैंड वे मैजिक वह पड़पो फर्स्ट मैजिक पाती ना वो नार्मल रबर बैंड वो एक्करें मैजिक वह मोस्टा नया पे नरी ना वो इत पड़ी काटे इन रबर बैंड पाती रे फिंगर इन जस्ट इतम शेक पड़े कई ना ओपन पड़े अब अंत रबर बैंड आटोमेटिका इन रे फिंगर जंप आई सो इतना वह पाती मैजिक इो इन ट्रिक कटीना इन वो इन रबर बैंड वे नालु फिंगर्स इतमी इंटरलॉक पड़ी लॉक पड़े इन रबर बैंड ताँ वो अब कटीन कंपा वो वराद इन पड़पे अब रे फिंगर रबर बैंड जस्ट ना वो इतना वो इप्ली शेक पड़ी विटोन पाती रबर बैंड आटोमेटिका इन टाप टू फिंगर्स मारी वो ईवन अंत इंटरलॉक इतना इत मैजिक मैजिक एप्ली पड़े पाकल वा இந்த மேஜிக் செய்யிறதுக்கு நீங்க நார்மல் ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கோங்க இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தால நான் சொல்றேன் ஜஸ்ட் இந்த ரப்பர் பேண்டை உங்க ரெண்டு ஃபிங்கர்ல வந்து போட்டுக்கறீங்க இப்போ கையை க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணேனா அது வந்து another ரெண்டு ஃபிங்கர்ஸ்க்கு வந்து அது வந்து ஜம்ப் ஆகி வந்து போய்டும் சோ இதுதான் இந்த ட்ரிக் இது எப்படி செய்யணும் அப்படி கேட்டிங்கனா ஜஸ்ட் நீங்க இந்த ரப்பர் பேண்டை இழுத்துட்டு உங்க 4 ஃபிங்கர்ஸையும் இந்த மாதிரி இதுக்குள்ள வந்து இன்செர்ட் பண்ணி நீங்க வந்து விட்டுருங்க இப்போ நீங்க வந்து உங்க கையை வந்து இப்படி ஓபன் பண்ணீங்க அப்படினா அது ஆட்டோமேட்டிக்கா ஜம்ப் ஆகி இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸ்க்கு வந்துரும் சோ இதுதான் அந்த ட்ரிக் இன்னொரு வாட்டி கூட நான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்டா பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட் ரப்பர் பேண்ட் இழுக்கறீங்க உங்க நாலு வேர்லயே அதுக்குள்ள வந்து இன்செர்ட் பண்றீங்க இப்போ நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படினா இந்த ரெண்டு ஃபிங்கர்ல இருந்து அது இந்த பக்கம் ஜம்ப் ஆயிடும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபிங்கர்லேருந்து அதுக்கு போகணுனாலும் சேம் ட்ரிக் தான் அதே மாதிரி இழுத்து இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அது இந்த ரெண்டு ஃபிங்கருக்கு மாறிடும் ஸோ இதை நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணலாம் இப்போ இதுலேயே நான் பண்ண இன்னொரு ட்ரிக் என்னென்னா நான் இன்னொரு ரப்பர் பேண்ட் வச்சு நான் வந்து 4 ஃபிங்கர்ஸும் இந்த மாதிரி இன்டர்லாக் பண்ணி நான் வந்து லிங்க் பண்ணிட்டேன் இப்போ இந்த ரப்பர் பேண்ட் இது வழியாக வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வரும் நீங்கள் பாருங்கள் அவ்வளவுதான் சிம்பிள் அது அந்த இன்டர்லாக் மூலமா இந்த ரெண்டு விரல்ல இருந்து அந்த ரெண்டு விரலுக்கு ஈஸியா வந்து வரும் ஆனா நீங்க ஆடியன்ஸ் கிட்ட சொல்லும்போது இது வழியா வருமா அப்படி கேட்டிங்க அப்படினா கண்டிப்பா அவங்க வராதுன்னு தான் சொல்வாங்க ஏனா அங்க இன்டர்லாக் பண்ணி இருக்கிறதுனால கண்டிப்பா அது வராது அப்படி சொல்லி அவங்க மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க ஆனா நீங்க அதே சேம் ட்ரிக்க நீங்க எங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்கனா அது அந்த ரப்பர் பேண்ட தாண்டியும் இது வந்து இந்த விரல் டு அந்த விரல் வந்து இந்த மாதிரி ஜம்ப் ஆயிடும் சோ இதுக்கும் வந்து சேம் ட்ரிக் தான் ஈவன் அந்த இன்டர்லாக் பண்ணியும் அது இந்த 2 ஃபிங்கர்ஸ்ல இருந்து 2 ஃபிங்கர்ஸ்க்கு ஜம்ப் ஆகி மாறிடும் இதுதான் இந்த மேஜிக் செகண்ட் மேஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு நார்மல் ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா போன ட்ரிக் மாதிரி தான் இந்த 3 ஃபிங்கர்ஸ்ல நான் ரப்பர் பேண்ட் வந்து போட்டுருக்கேன் இந்த ரெண்டு விரல் வந்து சும்மா தான் இருக்கு இப்போ நான் என்னோட கையை வச்சு இந்த ரெண்டு ஃபிங்கரை வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஜஸ்ட் ஷேக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த 3 ஃபிங்கர்ஸ்ல மாட்டி இந்த ரப்பர் பேண்ட் வந்து அங்கிருந்து காணாமல் போயிட்டு இந்த ஃபிங்கர்ஸ்க்கு ஜம்ப் ஆகி வந்துடும் இதுதான் இந்த மேஜிக் இந்த மேஜிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மேஜிக் செய்கிறதுக்கு நீங்கள் நார்மலாக ஒரு ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கோங்க இந்த ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மூணு விரலுக்கு வந்து இந்த ரப்பர் பேண்ட் வந்து போடுறீங்க அதுக்கப்புறம் என்னோடய கையால் நான் இந்த ரெண்டு ஃபிங்கரை லாக் பண்ணியும் அந்த ரப்பர் பேண்ட் வந்து நான் ஷேக் பண்ணும்போது இங்கேருந்து ஜம்ப் ஆகி இந்த ரெண்டு விரலுக்கு வந்து வருது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா போன மேஜிக் மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரிக்கு இது செய்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பெரிய ரப்பர் பேண்டாக வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த மேஜிக் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கையில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க இப்படி இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரப்பர் பேண்ட் மோஸ்ட்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியாது நீங்கள் கரெக்டான ஆங்கிளில் வந்து உங்கள் கையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் ஸ்லீவ் போட்டு இதை வந்து மறைச்சிக்கலாம் அப்படியும் இல்லைன்னா நீங்கள் நிறையா ரப்பர் பேண்ட்ஸ் வந்து உங்கள் கைக்குள்ளே வேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அது வந்து நீங்கள் சும்மா வேர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க ஸோ இதில் எந்த ட்ரிக்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நார்மலாக உங்களுக்கு மேஜிக்கு இப்படி வந்து போட்டுக்கிறேன் இப்போது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது உங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் தம் ஃபிங்கருக்கும் நடுவில் இருக்க அந்த கேப் வழியாக அந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி இந்த மாதிரி இழுத்துக்கோங்க ஸோ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல வந்து நீங்கள் இழுத்துக்கோங்க இப்போ உங்கள் தம் ஃபிங்கரை வச்சு ஒரு சின்ன ஒரு லாக் வந்து போட்டுக்கிறீங்க இப்போ லாக் போட்டதுக்கப்புறம் அகெயின் இந்த ரப்பர் பேண்டை வந்த வழியே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்து போகிறீங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ரிவர்ஸில் போகும்போது உங்கள் தம்பை வந்து எடுத்துட்டக்கூடாது எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரிக் வந்து வராது ஸோ அப்படியே லாக்கிங் பொசிஷன்லேயே வச்சுட்டு இப்போ வந்து அப்படியே அந்த மூணு விரலுக்கும் சேர்த்த மாதிரி இந்த மாதிரி அந்த ரப்பர் பேண்டை மாட்டி விட்டுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் ஸ்ட்ரெச் ஆன காரணத்தினால உங்கள் பாம் அந்த ரிஸ்ட்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் இருக்கிறதே வந்து தெரியாது உங்கள் சதையே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டாக மறைச்சிட்ருக்கோம் இப்போ நீங்கள் ஜஸ்ட் இந்த ரப்பர் பேண்டை இழுத்துட்டு இந்த 3 ஃபிங்கர்ஸ் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டிவிட்டு இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸை உங்கள் ரைட் ஹேண்டால் க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது உங்கள் தம் ஃபிங்கரை லைட்டாக இப்படி ரிலீஸ் பண்ணுறங்க ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரப்பர் பேண்ட்
இப்போ நான் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் பாருங்கள், அது வந்து இந்த பக்கம் வழியாக திரும்பி உங்கள் ஃபிங்கருக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வந்துடும், ஈவன் நீங்கள் வந்து உங்கள் ரைட் ஹேண்டில் லாக் பண்ணி இருக்கும் போதும். ஸோ அகைன் நான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் அந்த ரப்பர் பேண்டை ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணுறீங்க, ரிவர்ஸில் போயிட்டு அந்த த்ரீ ஃபிங்கர்ஸ்க்கு மாட்டி விடுறீங்க. இப்போ இந்த ரெண்டு ஃபிங்கரை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேக் பண்ணி இப்படி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அந்த ரப்பர் பேண்ட் அங்கேருந்து ஜம்ப் ஆகி இங்கே வந்து வந்துடும். இதுதான் இந்த மேஜிக். தேர்ட் மேஜிக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கப்போ இல்லை பாட்டில் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு ரப்பர் பேண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரப்பர் பேண்டை வந்து நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நான் வந்து இப்படி விட்டோன்னு பார்த்திங்கன்னா என் கையில் இந்த ரப்பர் பேண்ட் வந்து அப்படியே இந்த பாட்டிலுக்குள்ளே வந்து இன்செர்ட் ஆகிடும். இதுதான் இந்த மேஜிக். இந்த மேஜிக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மேஜிக் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கப்பும் இந்த மாதிரி ரப்பர் பேண்டும் எடுத்துக்கிறீங்க. நான் வந்து ஜஸ்ட் இந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி நான் வந்து இழுத்து இப்படி நான் விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து இந்த கப்புக்குள்ளே வந்து இன்செர்ட் ஆகிடுது. இதுதான் வந்து இந்த ட்ரிக்கு. ஆனால் இதை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே அந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிடுறீங்க. முன்னாடியே இன்செர்ட் பண்ணிவிட்டு உங்கள் மிடில் ஃபிங்கர் வச்சு அந்த ரப்பர் பேண்டை கரெக்டாக வந்து நீங்கள் மறைச்சிக்கிறீங்க இந்த மாதிரி. இப்போ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி மறைச்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக கப் வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரப்பர் பேண்டை நல்லா இழுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி உங்கள் மிடில் ஃபிங்கரால் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரப்பர் பேண்டை சும்மா வந்து நீங்கள் மாட்டி வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஷோ பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு பாட்டிலும் ஒரு ரப்பர் பேண்டும் உங்கள் கையில் தனித்தனியாக இருக்க மாதிரி காட்டிட்டு இந்த மாதிரி இழுத்துட்டு நீங்கள் வந்து விடும்போது உங்கள் மிடில் ஃபிங்கரை அப்படியே வந்து லூஸ் வந்து விடுறீங்க. ஸோ நீங்கள் லூஸ் விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் அதோடய பொசிஷனுக்கு திருப்பி வந்து போயிடும். இதை நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ பாருங்கள், ஜஸ்ட் இந்த மாதிரி இழுத்துட்டு நீங்கள் விட்டோன்னே உங்கள் கையில் இருக்க அந்த ரப்பர் பேண்ட் அப்படியே வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே வந்து போன மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த மேஜிக். இப்போ லாஸ்ட் மேஜிக் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த மேஜிக் செய்கிறதுக்கு நான் நார்மல் பிளேயிங் கார்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிளேயிங் கார்ட்ஸை இங்கே நான் வந்து வச்சிடுறேன். இப்போது நான் வந்து என்னோடய ஹைலைட்டர் பென் வந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் அந்த கார்ட்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நான் டேப் பண்ணோன்னா ஒரு ரப்பர் பேண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். இந்த ரப்பர் பேண்ட் வச்சு இந்த கார்ட்ஸ் டெக்கை வந்து நான் வந்து டைப் பண்ணி வச்சுருவேன். இந்த மேஜிக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மேஜிக் செய்கிறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஹைலைட்டர் பென்னும் ஒரு ரப்பர் பேண்டும் அதுக்கப்புறம் ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த ஹைலைட்டர் பென்னை வச்சு நீங்கள் மூணாடி டேப் பண்ணோன்னா ஒரு ரப்பர் பேண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதுதான் வந்து இந்த ட்ரிக்கு. இதை செய்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கேப்பில் இருக்கிற அந்த ஹேண்டில் அந்த ரப்பர் பேண்ட் வந்து ஒரு ரெண்டை வந்து மாட்டிட்டு இன்னொரு ரெண்டை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் பாட்டமில் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ கரெக்டாக சொல்லணும்னா இந்த மாதிரி. இப்போது உங்கள் செட்டப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் இந்த ஹைலைட்டர் பென்னை வச்சு 1, 2, 3 சொல்லி டேப் பண்ணுறீங்க. நீங்கள் கரெக்டாக தேர்ட் டைம் டேப் பண்ணும்போது உங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கரை லைட்டாக நீங்கள் வந்து லூஸ் விட்டீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி ஒரு ரிலேஷன் வந்து க்ரியேட் ஆகும். இதுதான் இந்த ட்ரிக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பாய்.